வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷாலினி ஆடியோ கரூர். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து Stk4392 Ic வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து நம்ம டவுட் கேட்குறாங்க, ஐசி வந்து நல்லா இருக்கா போயிடுச்சா, எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்ன சப்ளை வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ சரி, ஒவ்வொருத்தருக்கா சொல்கிற விட நான் ஒரு வீடியோ போட்டான்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்ளை கொடுத்துக்குங்க. கண்டிப்பாக ஹீட்ஸிங் பிளேட் போடணும் செக்கிங்க்கு. செக்கிங் வந்து இப்போ போடாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எதுவுமே லோட் பண்ண போகிறது கிடையாது ஸ்பீக்கர் எதுவுமே. இது வந்து புது ஏசி போட்டிருக்கேன், ஸோ வந்து இதுக்கு தேவையில்லை. நீங்கள் செக் பண்ண மாதிரி இருந்தால் பழைய ஏசியை செக் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து போய் இருந்தால் ஹீட்டு ரொம்ப அதிகமாகும், அதனால் கண்டிப்பாக ஹீட்ஸிங் பிளேட் போட்டுக்குங்க. சரிங்களா, சப்ளை போட்டாச்சு. சப்ளை வந்து நம்ம எவ்வளோ வந்து பார்த்துருவோம். முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கேப்போ. சரிங்களா, 37ங்கிறது அதிகமான வோல்ட் தான், நம்மகிட்ட அது டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது, அதனால் கொடுத்துருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் 30க்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஏசி பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும், போகாது, நல்லாயிருக்கும். சரி நண்பர்களே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நீங்கள் எப்பவுமே கிரவுண்டில் வந்து ஒரு ப்ரோ போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் பின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்லேருந்து 8 வோல்ட்டு 9 வோல்ட் வரை வரும். ரெண்டாவது பின்னையும் அதே சேம் தான் வரும், 7 வோல்ட்லேருந்து 9 வோல்ட். ஏன்னா நம்ம வந்து 37 வோல்ட் கொடுத்ததுனால இப்போ 9 காட்டுது. நீங்கள் சப்போஸ் இது 30க்குள்ளே கொடுத்தீங்கன்னா 7 வோல்ட் தான் காட்டும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 பின்னா சப்ளை வருதான்னு பார்த்துக்குங்க. இந்த வோல்ட் 7லேருந்து 9 வோல்ட்டுக்குள்ளே வரும். அடுத்த 2 பின் வந்து கிரவுண்டு, அதுக்கடுத்த பின் வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டு. என்ன சப்ளை உள்ளே கொடுக்குறீங்கன்னா அதில் பாதி வந்து வெளியே வரும். சரிங்களா, இப்போ 37 கொடுத்துருக்கோமா, 36 வச்சுங்க, பாதி 18, அதுதான் வந்து வெளியே வருது. பாருங்கள், 18 வோல்ட்டு 18.5 வருது 37னால். அதுக்கடுத்த பின் வந்து பயாஸ் வோல்ட், பயாஸ் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 வோல்ட்டு 3.8 அல்லது 4.3. நம்ம வோல்ட்டு வந்து அதிகமாக கொடுக்குறனால 4.3 காட்டுது. கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா 4 அந்த இதில் காட்டும். அதுக்கடுத்து நம்ம உள்ள கொடுக்க இன்புட் சப்ளை 36 வருது. இப்போ இது இந்த லைன் வந்து கரெக்டாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் எதில் ஒன்றும் சப்ளை வரலனாலோ பயாஸ் வோல்ட் வரல அப்படின்னாலும் அந்த லைன் ஃபால்ட்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல், இதே சேம் தான் இந்த பக்கம். இது வந்து கிரவுண்டு, சாரி தெரியும் டச் ஆயிடுச்சு. இது வந்து கிரவுண்டு, அடுத்து வந்து சேம் உள்ள என்ன சப்ளை கொடுக்குறோமோ அது 37. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் வோல்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு பாதி வோல்ட் வெளியே சொன்னோம் இல்லையா, அந்த இது. அடுத்து 2 கிரவுண்டு, அடுத்து 2 இன்புட்டில் வந்து வர வோல்ட், அவ்வளோதான் நம்மளே சிம்பிள். இது மாதிரி இது கரெக்டாக இருந்தால் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் எதுலையாவது சப்ளை வரல அப்படின்னா ஐசி போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க. நன்றி, வணக்கம்.